ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். இந்த ஒரு தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றினால் நம் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதோடு வாழ்நாள் முழுவதும் நமக்கு சந்தோஷமான வாழ்வு அமையும். எப்படி தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். காலை மற்றும் மாலை இருவேளையும் எந்த ஒரு வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்கின்றார்களோ அந்த வீட்டிற்கு எந்த விதமான கஷ்டமும் வராது, லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருப்பதோடு சந்தோஷமான வாழ்வு அமையும் அப்படின்றது தான் ஐதீகம். அதனால தான் நம்ம வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்கின்றோம். வீட்டில் என்ன விளக்கு ஏற்றுமோ எல்லா வீடுகள்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு தான். இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம முறையாக எப்படி முறைப்படி ஏற்ற வேண்டுமோ அப்படி ஏற்றினால் வீட்டில் சுபிக்ஷமானது உண்டாகும். அதே போல நேர்மறையான ஆற்றல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்கின்றோம். எப்பொழுதுமே காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னால் எந்த விளக்கு ஏற்றுவதாக இருந்தாலும் அந்த விளக்கிற்கு கீழே ஒரு தட்டு வைக்க சொல்லியிருக்கோம். தட்டு வைக்காமல் விளக்கு ஏற்றவே ஏற்றாதீர்கள். அதே போல் அந்த தட்டில் அந்த விளக்கானது சரியாக உட்கார வேண்டும், ஆடிக்கொண்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கு. வீட்டில் வறுமை இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த விளக்கானது சரியான முறையில் இருக்க வேண்டும். தினம்தோறும் காமாட்சி அம்மன் தீபத்தை ஏற்ற வேண்டும். காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வழிபாடுகளை செய்ய வேண்டும். சரி, இப்போ இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நம்ம ஒரு சில வழிகளை பின்பற்ற வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு தட்டு வைத்து மேலே விளக்கு வைத்து தீபம் ஏற்றும். இந்த தட்டு வைக்கக்கூடிய இடத்துல காவியால நம்ம ஸ்வஸ்திக் வரைந்து அதற்கு மேல தட்டை வைத்து அதற்கு மேல இந்த விளக்கை வைத்து ஏற்றினால் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்மை தேடி வரும். எப்பொழுதுமே இந்த காவி அப்படின்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனாலதான் வீட்டு வாசல்ல கூட நம்ம காவியை பயன்படுத்துவோம். அதாவது வெள்ளை கோல பொடியில் நம்ம வந்துட்டு அரிசி மாவால் கோலம் போட்டாலும் அதில் பார்டர்லேயோ அல்லது நடுவுலேயோ கொஞ்சம் போல் நம்ம காவியை பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு. எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு செய்ய நேரம் இல்லை அப்படின்னா கூட செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் போடக்கூடிய கோலத்தில் கண்டிப்பாக இந்த காவியை பயன்படுத்த வேண்டும். காவி பொடி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றி நல்லா குழைத்து நம்ம போடக்கூடிய கோலத்தில் கொஞ்சம் போல கொஞ்சம் இடங்களுக்கு மட்டுமாவது இந்த காவியை அடித்தோமே என்றால் கண்டிப்பாக அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சமானது கிடைக்கும். ஒரு சில வீடுகளில் பன்னீர் ஊற்றி அந்த காவியை கலந்து வச்சிருப்பாங்க. அதுவுமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது தான். இப்படியாக கலந்து வைத்திருக்கக்கூடிய இந்த காவியால் எங்க விளக்கு வைக்கிறீங்களோ அங்க ஸ்வஸ்திக் வரைந்து அதற்கு அந்த ஸ்வஸ்திக் சின்னத்திற்கு மேல தட்டை வைத்து அதற்கு மேல விளக்கை வைத்து தீபம் ஏற்றுங்கள். ஏன்னா இந்த ஸ்வஸ்திக் சின்னமானது நேர்மறை ஆற்றலை எல்லா திசையிலிருந்தும் ஈர்த்து தரக்கூடிய சக்தி படைத்தது. அதனால இப்படியாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வளங்களும் நலங்களும் நம்மை வந்து சேருவதோடு நம்ம அந்த தீபத்தோ ஒளியில் என்ன வேண்டிக் கொள்கின்றோமோ அது அனைத்துமே நிறைவேறும். அதே போல் இது போன்ற விளக்கேற்றும் பொழுது நம்ம வீட்டில் சந்தோஷமானது நிலைத்திருக்கும். சந்தோஷம் அப்படின்றதற்கு பஞ்சமே இருக்காது. எந்த விதமான கஷ்டமும் நம்மை தாக்காது. எந்த விதமான நேர்மறை ஆற்றல்கள் எந்த விதமான கெட்ட சக்திகள் நம்ம வீட்டை ஆக்கிரமிக்காது. அவ்வளவு சக்தி படைத்தது தான் அந்த ஸ்வஸ்திக் சின்னம். அதனால் அந்த ஸ்வஸ்திக்கை வரைந்து அதற்கு மேலே விளக்கேற்றுங்கள். சரி, இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை எப்போங்க வந்துட்டு நாங்கள் சுத்தம் செய்கிறது? எப்பொழுதுமே திங்கள்கிழமை வியாழக்கிழமை
இந்த இரண்டு நாட்கள்லையும் நம்ம பூஜை அறையை சுத்தம் செய்வோம். ஏன்னா எப்பொழுதுமே செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டாம் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதனால் முதல் நாளே, அடுத்த நாள் பூஜை செய்ய போகிறோம் அப்படின்னா முதல் நாளே நம்ம எல்லாத்தையும் தொடச்சி ரொம்பவே சுத்தமாக வச்சுருப்போம். அப்போது இந்த ஸ்வஸ்திக் வரைந்த இடத்துல ஒரு ஈர துணி வச்சு அந்த ஸ்வஸ்திக்கை நம்ம தொடச்சி எடுத்துட்டு மறுபடியும் அந்த இடத்துல ஸ்வஸ்திக் வரைந்து தட்டு வைத்து நம்ம விளக்கு வைத்து தீபம் ஏற்றலாம். இப்படியாக உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று சந்தோஷமான வாழ்வு அமையும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.